நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கள் எல்லாமே அகவல் 1லேருந்து 200 வரைக்கும் முழுவதுமாகவே அகவல் பற்றியும் அதனுடைய விளக்கத்தை பற்றியும் பார்த்தோம். அடுத்து 201வது அகவல் பற்றி பார்ப்போம். இந்த அகவல் பார்த்திங்கன்னா ஒரு 15 அகவல் வரைக்கும் நீருக்குள்ளே என்னென்ன சிறப்புகள் வந்து பரபரமும் ஏற்படுத்திக்குன்னு சொல்லி வள்ளலார் குறிப்பிடறாருனும் அந்த நீருக்குள்ளே எப்படி பரபரம் செயல்படுதுங்கிறத பற்றியும் இந்த அகவல் மூலிமா குறிப்பிடறாரு. இதில் 201வது அகவல் மட்டும் மண்ணை சார்ந்திருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட அகவலை பற்றி பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா தான் வள்ளலார் என்னென்னலாம் குறிப்பிடறாரு இந்த அகவல் மூலிமா அப்படிங்கிறப்ப தெரியும். வாங்க அடுத்து 201வது அகவல் வந்து ஆரம்பிக்கலாம். மண்ணியல் பல பல வகுத்ததில் பிறவும் அன்னூறு அமைத்த அருட்பெருஞ்சோதி. இந்த அகவலுக்கான விளக்கம் பார்த்திங்கன்னா, மண்ணில் விளைநிலம், உவர்நிலம், காடு முதலிய பற்பல இயல்புகளிலிருந்து உணவுப் பொருட்களோடு பிற பொருள்களான உப்புகள், மூலிகை முதலியவை கிடைக்குமாறு செய்த அருட்பெருஞ்சோதினு சொல்லி வள்ளலார் குறிப்பிடறாரு. அடுத்து 202வது அகவல் பற்றி பார்ப்போம். இதுலேருந்து ஃபுல்லாமே நீரோட தன்மையை பற்றியும் அதுக்குள்ளே இருக்கிற ஆற்றல்கள் பற்றியும் வள்ளலார் குறிப்பிடறாரு. அதை பற்றி பார்ப்போம். நீரின் தன்மையும் நிகழ்வூறு ஒழுக்கமும் ஆறுர வகுத்து அருட்பெருஞ்சோதி. அதாவது நீரில் பார்த்திங்கன்னா குளிர்ச்சியும் ஊற்றுக்கண் திறந்திட நீர் பெருகும் நிலையும் நிறைவுற வகுத்த அருட்பெருஞ்சோதின்னு சொல்லி வள்ளலார் இந்த அகவல் மூலிமா குறிப்பிடறாரு. அடுத்து 203வது அகவல் பற்றி பார்ப்போம். நீரினில் பசுமையை நிறுத்தி அதிர்பல ஆறுர வகுத்த அருட்பெருஞ்சோதி. அதாவது நீரில் பசுமை நிலவச் செய்து அதிலிருந்து அநேக பயன்கள் ஏற்படுமாறு செய்த பரபரமன் சொல்லி வள்ளலார் குறிப்பிடுறாரு. அடுத்து 204வது அகவல் பற்றி பார்ப்போம். நீரிடை பூவியல் நிகழ்வுறு திரையியல் ஆர்த்தர வகுத்த அற்பெருஞ்சோதி. அதாவது நீரினில் பூமியின் இயல்புகளுக்கேற்ப பல வகை பயன் விளையும் திறத்தை நிறைவுற வகுத்த பரபரமன் சொல்லி வள்ளலார் குறிப்பிடுறாரு. அடுத்து அகவல் 205, நீரினில் சுவைநிலை நிறைத்து அதில் பல்வகை ஆறுற புரிந்த அற்பெருஞ்சோதி. விளக்கம் பார்த்திங்கன்னா, கடல் நீருக்கு உவர்ப்பு சுவையும் பற்பல நிலங்களில் உள்ள நீருக்கு பல்வகை சுவைகளும் பொருந்த அமைத்த பரபிரம்மன் சொல்லி கடல் தண்ணிக்கும் நல்ல தண்ணிக்கும் இடையூற வித்தியாசத்தை ஏற்படுத்தின பரபிரம்மன் சொல்லி வள்ளலார் குறிப்பிடுறாரு. அடுத்து 206வது அகவல் பற்றி பார்ப்போம். நீரினில் கருநிலை நிகழ்த்தி அதிர்பல ஆறுற வகுத்த அற்பெருஞ்சோதி. விளக்கம் பார்த்திங்கன்னா, நீருக்குள்ள பல்வகையான மீன்களையும் ஆமை, சிப்பி, தவளை, நண்டு முதலியன பற்பல உயிரினங்களையுமே உருவாக்கி அதில் பயன்பெற செய்த பரபிரம்மன் சொல்லி வள்ளலார் குறிப்பிடுறாரு. அடுத்து 207வது அகவல் பற்றி பார்ப்போம். நீரிடை நான்கு இயல் நிலவு வித்து அதிர்பல ஆர்த்தர வகுத்த அருட்பெருஞ்சோதி. இதற்கான விளக்கம் பார்த்திங்கன்னா, நீரில் மழைநீர், ஆற்று நீர், ஊற்று நீர், கடல் நீர் என்று நான்கு நிலைகள் இருக்குமாறு செய்து அதில் பற்பல பயன்களும் பற்பல செயல்களும் புரிந்திட செய்த பரபிரம்மன் சொல்லி வள்ளலார் நீரின் நான்கு வகை இயல்புகளை பற்றியும் அதை ஏற்படுத்தி தந்த பரபிரம்மன் சொல்லி வள்ளலார் இந்த அவள் மூலிமா குறிப்பிடறாரு. அடுத்து 208வது அகவல் பற்றி பார்ப்போம். நீரிடை அடிநடுநிலை உறவகுத்து அனல் ஆர்த்தர புரிந்த அற்பெருஞ்சோதி. ஆர்த்தர புரிந்த அற்பெருஞ்சோதி, அதாவது நீரில் அடுநிலை நடுநிலை என்று பிரித்து அதில் வெப்பம் பொருந்துமாறு செஞ்ச பரபிரம்மன் சொல்லி வள்ளலார் குறிப்பிடுறாரு. அடுத்து 209வது அகவல் பற்றி பார்ப்போம். நீரிடை ஒளியியல் நிகழ்பல குணையியல் ஆர்த்தர வகுத்து அற்பெருஞ்சோதி. இதற்கான விளக்கம் பார்த்திங்கன்னா, நீரில் மின்சாரமும் அதிலிருந்து பற்பல அற்புதங்களும் நிகழ்த்துமாறு செஞ்ச அற்பெருஞ்சோதின்னு சொல்லி வள்ளலார் இந்த அகவல் மூலிமா குறிப்பிடுறாரு. அடுத்து 210வது அகவல் பற்றி பார்ப்போம். நீரிடை சக்திகள் நிகழ்வகை பல பல ஆர்த்தர வகுத்து அற்பெருஞ்சோதி. இதற்கான விளக்கம் பார்த்திங்கன்னா, உயிரினங்கள் வாழ்வதற்கும் தாவரங்கள் நிலைத்து என்றென்றும் அழியாமல் இருப்பதற்கும் நீரில் பல பல சக்திகளை உருவாக்கி அவற்றை அனைத்து உயிர்களுக்கும் பயன்பெறுமாறு செஞ்ச பரபரம்மன் சொல்லி வள்ளலார் இந்த அகவல் மூலிமா குறிப்பிடுறாரு. அடுத்து அகவல் 211, நீரினில் சத்தர்கள் நிறைவகை உறைவகை ஆர்த்தர புரிந்த அற்பெருஞ்சோதி. இதற்கான விளக்கம் பார்த்திங்கன்னா, தண்ணீரில் திருமால் முதலான தெய்வங்கள் நிறைந்து உறையும் வகையை நிறைவுற அமைத்த அற்பெருஞ்சோதின்னு சொல்லி தண்ணீருக்குள்ளே திருமால் முதலியான அதாவது விஷ்ணு முதலியான கடவுள்கள் இருப்பதாக வள்ளலார் இந்த அகவல் மூலிமா குறிப்பிடுறாரு. அடுத்து 212வது அகவல் பற்றி பார்ப்போம். நீரிடை உயிர் பல நிகழ்வுறு பொருள் பல ஆறுற அமைத்த அற்பெருஞ்சோதி. இந்த அகவல்கான விளக்கம் பார்த்திங்கன்னா, தண்ணீரில் பற்பல உயிர்கள் வாழ்வதற்கு தேவையான உணவுப் பொருட்களை அனைத்தும் நிறைவுற தந்த அற்பெருஞ்சோதி ஆண்டவரேன்னு சொல்லி வள்ளலார் குறிப்பிடுறாரு. அடுத்து 213வது அகவல், நீரிடை நிலைப்பல நிலைஉறு செயல்பல ஆர்கோள வகுத்த அற்பெருஞ்சோதி. இதற்கான விளக்கம் பார்த்திங்கன்னா, தண்ணீரில் சீரான வரவும் வெள்ளப்பெருக்கு பற்றாக்குறை வற்றி நிலை ஆகிய பற்பல நிலைகளையும் வகுத்து அவற்றை இந்த பூமியின் சூழலுக்கு ஏற்ற மாதிரி தந்த பரபரம்மன் சொல்லி வள்ளலார் குறிப்பிடுறாரு. அடுத்து 214வது அகவல் பற்றி பார்ப்போம். நீரூறு பக்குவ நிறைவுறு பயன்பல ஆறுற அமைத்த அற்பெருஞ்சோதி. அதாவது
தண்ணீரை பக்குவமாய் கொதிக்க வைத்து உணவுப் பொருட்களை சமைத்தல் முதலிய பயன்களை செய்யுமாறு மனிதனுக்கு அந்த அறிவை வகுத்து தந்த பரபிரம்மன் சொல்லி வள்ளலார் இந்த அவள் மூலிமா குறிப்பிடுறாரு. அடுத்து 215வது அவள் பற்றி பார்ப்போம். நீரியல் பல பல நிறைத்து அதில் பிறவும் ஆர்த்தர புரிந்த அற்பெருஞ்சோதி. இந்த அகல்கான விளக்கம் பார்த்திங்கன்னா, தண்ணீரில் பல பல தன்மைகளை நிறைத்து அதில் படகுகளும் கப்பல்களும் செல்லும் செயல்களை நிறைவு செய்து தந்த பரபிரம்மன் சொல்லி வள்ளலார் இந்த அகல் மூலிமா குறிப்பிடுறாரு. இந்த அகல் விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏதாச்சும் கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் சொல்கிற அகல் விளக்கம் உங்களுக்கு பிடிக்குதா, இல்லை நான் வேறு ஏதாச்சும் இன்னும் நல்லா சொல்லணுமா அப்படிங்கிற பற்றி எனக்கு தெரியும். அடுத்த காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.